8th standard la iruka microorganism pathi da nam indha video la paaka porom. So first vandu microorganism pathi paatha appadina microorganism abingiradhu vandu oru chinna size adoda size vandu eppadi irukum appadina romba chinna da irukum okay va micro appadinaale chinna da appdin solradha meaning oru organism oru porul vandu chinna da irukku appadina adukku name vandha enadhu microorganism okay va indha microorganism innor per enna solla appadina microbes appdin solla solluvaanga microorganism ku innor name enna microbes okay va The microorganism பத்தி படிக்கிறதுக்கான பேர் என்ன அப்படின்னா microbiology. Microorganism படிக்கிறோம்ல the science that deals with the study of microorganisms is called microbiology. ஸோ மைக்ரோஆர்கானிசம்ங்கிறது என்னது எல்லா இடத்துலையுமே இருக்குது எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம் இருக்குது அதுதான் வந்து மைக்ரோஆர்கானிசம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஆர்கானிசம் வந்துட்டு ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஓகேவா எத்தனை கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க ஒரு 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வைரஸ் ஓகேவா வைரஸ் அப்புறம் வந்து பாக்டீரியா ஃபங்கை ஆல்கா புரோட்டோசோவா ஓகேவா இந்த மாதிரி அஞ்சாக வந்துட்டு பிரிக்கிறாங்க ஸோ இந்த மைக்ரோஆர்கானிசம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோஆர்கானிசம் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு ஒரு ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும் நம்ம உடம்புலேருந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு லிவிங் திங்கில் தான் வந்து மைக்ரோஆர்கானிசம் வந்து ஆக்டிவாக இருக்கும் நான் லிவிங் திங்கில் வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு பாயிண்ட் ஓகேவா ஸோ இப்போ மைக்ரோஆர்கானிசம் பற்றி 8th கொடுத்துருக்கிறது இதுதான் ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வைரஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் வைரஸ் ஓகேவா வைரஸுங்கிறது ஒரு சின்ன பார்ட்டிக்கல் ஓகேவா வைரஸ் இஸ் அ டைனி பார்ட்டிக்கல் அதுக்கப்புறம் இது வந்து ப்ரோட்டீனால் மேடப்பாயிருக்கு ஓகேவா அந்த வைரஸ் வந்து எதால் மேடப்பாயிருக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் அதர்ஸ் அதனால் மேடப்பாயிருக்கு ஸோ இது வந்துட்டு லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக வேலை செய்கிறது தான் வந்து வைரஸ் ஸோ இந்த வைரஸுங்கிறது வந்து ஒரு லத்தீன் வேர்டு ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் அப்படின்னா பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேவா அதனால தான் வந்து வைரல் ஃபீவர் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சிவியராக இருக்கிறதெல்லாமே தான் வந்துட்டு வைரஸில் வரும் ஸோ இந்த வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வைரலஜி ஓகேவா வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு நேம் என்ன வைரலஜி அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸோட ஷேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும் ஓகேவா ராட் ஷேப்பில் இருக்கும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி அது இஷ்டத்துக்கு ஒரு ஷேப்பில் இருக்கும் ஸோ வைரஸ்க்கு வந்து ஷேப் அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடையாது வைரஸ் வந்து பார்க்குறதுக்கு பாக்டீரியாவை விட 10,000 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா பாக்டீரியா வந்துட்டு ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு 10,000 டைம்ஸ் கம்மியாக இருக்க சைஸில் இருக்கிறது தான் வந்து வைரஸ் ஓகேவா இந்த வைரஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு கோர் டிஎன்ஏ அப்படின்னா ஆர்என்ஏன்னு சொல்லுவோம் அது வந்துட்டு இருக்குது ஓகேவா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வைரஸில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் கோட்டாக இருக்குது அதனால தான் வந்து வைரஸ் வந்தது அப்படின்னா ரொம்ப யாருக்குமே வந்துட்டு வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுறது வந்து அந்த ப்ரோட்டீன் கோட்னால தான் அது வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா அவங்கள அந்த வைரஸை வந்து வெளியில் போக விடாமல் நல்லா அப்படியே காத்து அப்படி வச்சுக்கும் ஓகேவா அதனால தான் வந்துட்டு வைரஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உயிர் வாழ்ந்துட்டே இருக்குது வைரஸ்னால் வந்துட்டு நிறைய டிசீசஸ் வருது என்னென்ன டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் டிசீசஸ் வந்து நிறைய வருது அது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பிளான்ஸு அனிமல்ஸு ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மாதிரி லிவிங் திங்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு வைரஸ்னால் அட்டாக் ஆகும் ஓகேவா இந்த வைரஸஸ் வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது எதில் அப்படின்னா லிவிங் திங்ஸ்லேயும் இருக்குது நான் லிவிங் திங்ஸ்லேயுமே இருக்குது லிவிங் திங்ஸில் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ ஹீட் பண்ணுறோம் ஒன்றை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் வைரஸை வந்து மைக்ரோஆர்கானிசம் வழியாக பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கெமிக்கல்ஸ் ரேடியேஷன்ஸ் இது மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேவா இது வந்துட்டு ஹோஸ்ட் செல்ஸில் வந்துட்டு தன்னை வந்து நல்லா காப்பி பண்ணிக்கும் ஹோஸ்ட் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு செல் இருக்குல்ல அதுதான் வந்துட்டு ஹோஸ்ட் செல் ஏதோ ஒரு லிவிங் திங்ஸில் இருக்கிற ஒரு நான் லிவிங் திங்ஸில் இது இன்ஆக்டிவாக தான் இருக்குமே தவிர இது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கிடையாது இப்போ போய் ஒரு லிவிங் திங் போய் அந்த இடத்துல வந்து டச் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ அது ஆக்டிவாக இருக்காதே தவிர மற்றபடி வந்துட்டு அதோட செயலெலாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் நான் லிவிங் திங்ஸில் ஓகேவா இதுதான் வந்து வைரஸ் பற்றினது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்டீரியா பார்ப்போம்